நண்பர்களே, இனி நாம ஏரியில நத்தம் பிடிக்க போறோம். வாங்க நத்தம் பிடிக்கலாம். செக்கில் ஆட்டுனா சுத்தமான கல்லைங்க. கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பூண்டு வீது, இஞ்சி வீது, கட் பண்ணி வச்ச தக்காளி, மஞ்சள் விழுது, மிளகாய் விழுது, கரம் மசாலா, கலர் கலர் கலர், க்ளீன் பண்ணி வச்ச நத்தக்கறி,
மிளகுத்தூள் நீ வந்து அண்ணன் வந்து நத்து கிரேவி செஞ்சு கொடுத்துருவாரு. காலையில எழுந்து பசங்களெல்லாம் கூட்டு போயிட்டு ஏரியில நத்த பிடிச்சிட்டு அப்படியே வந்து செஞ்சான். நத்து கிரேவி செம்ம டேஸ்டா இருக்குது, சூப்பரா இருக்குது. நத்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்பமா இருக்குது. எங்க ஊர்ல பிடிச்ச நத்த கிரேவி வேற லெவலு. கறி செம்ம செம்ம டேஸ்டா இருக்கு. காலையில 5 மணிக்கு எழுந்து அண்ணன் கூட்டிட்டு போனாரு, வாங்கப்பா இன்னைக்கு நத்த கறி செய்யலான்னு. ஏரிக்குள்ள இறங்கி ஒரு அண்ணன் கூட நத்தைய பிடிச்சி வந்து சுட சுட செய்து சாப்பிட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நத்தக்கறி நீங்கள் செய்து சாப்பிடுங்க, வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செய்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடல் சூட்டை தணிக்கும் நத்தக்கறி சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் காலையில் போயிட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம், சூப்பராக இருக்குது. நத்தக்கறியின் நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கும், மூலத்துக்கு நல்லது, கேன்சர் செல்லை குணப்படுத்தும், அந்தளவுக்கு மருத்துவ குணம் கொண்ட நத்தக்கறி. நீ காலையில் 5 மணிக்கெலாம் ஏந்து என் நண்பர் தம்பி மாமா எல்லாரும் சேர்ந்து 5 மணிக்கெலாம் போயிட்டு மூணு அணுக்கூட நத்தை குடிச்சிட்டு வந்து நாங்களே சமைச்சு வயல் வகையில் உட்காந்து சாப்பிட்ற தொகை வந்து வேறு லெவல், செம்மையாக இருக்குது.